நேற்று நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 74.69% வாக்குப்பதிவாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கடந்த தேர்தலில் 69.58% ஓட்டுகள் பதிவாகியிருந்தன. வாக்கு எண்ணிக்கை மார்ச் 2 நடைபெறுகிறது. டில்லி சென்றுள்ள தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று மாலை பிரதமர் மோடியை சந்திக்கிறார். தமிழக பட்ஜெட் மார்ச் 20 தாக்கல், சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். பாஜாவை சேர்ந்த நடிகை குஷ்புவிற்கு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இனி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஆன்லைன் மூலமாகவும் விசாரணை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் புதிய தலைவராக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த டாக்டர் பிரசாந்த் லவானியாவை நியமனம் செய்தது மத்திய அரசு. மணிப்பூர் மாநிலம் நோனி மாவட்டத்தில் நிலநடுக்கம் அதிகாலை 2:46 3.2 ரிக்டர் அளவுகோலில் பதிவு. ஆசியாவின் மிகப்பெரிய வெங்காய சந்தையான மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் லசல்கோ ஏபிஎம்சி மார்க்கெட்டில் வெங்காயம் கிலோவுக்கு 2-4 ஏலம் போனதால் விவசாயிகள் அதிர்ச்சி. சீன ஆய்வகத்தில் இருந்து கொரோனா வந்திருக்கலாம், அமெரிக்க குடியரசுக் கட்சி வேட்பாளர் நிக்கி ஹாலே தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மோதும் 1வது டெஸ்ட் கிரிக்கெட் இன்று தொடக்கம். கடந்த ஆண்டு கார் விபத்தில் படுகாயமடைந்த இந்திய கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் அடுத்த 1 ஆண்டுகளில் மீண்டும் இந்திய அணிக்காக விளையாடுவார் என கங்குலி கருத்து.